கோட்செங்கட் சோழ நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். சோழ நாட்டிலே காவிரி சந்திர தீர்த்தத்தின் அருகில் பெருமரங்கள் நிறைந்த நீண்ட குளிர்ந்த சோலையொன்றுள்ளது. அச்சோலையில் உள்ள ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் வெளியுறுப்பட்ட சிவலிங்கத் திருமேனியைக் கண்டு பெருந்தவத்தையுடைய வெள்ளை யானை தன் துதிக்கையினால் நன்னீரை முகந்து நாள்தோறும் திருமஞ்சனம் செய்து மலர் தூவி வழிபாடு செய்தது. அதனால் அவ்விடத்திற்கு திரு ஆனைக்கா என்னும் பெயருண்டாயிற்று. அங்கே மெய்யுணர்வில் சிறந்த சிலந்தி ஒன்று இறைவன் திருவடிமேல் சருகு முதலியன் உதிராவண்ணம் தன் வாயின் நூலினால் மேற்கட்டி போன்ற அழகிய பந்தல் அமைத்தது. யானை வழிபடச் சென்றபோது சிலந்தி வாய்நேர் நூலினால் அமைத்த அப்பந்தரனை தூய்மையற்றது என நினைந்து சிதைத்தது. அது கண்ட சிலந்தி யானையின் கைசுழந்தமையார் பந்தர் சிதைந்ததென்றெண்ணி மீளவும் தன் வாய் நூலால் அழகிய பந்தர் செய்தது. அதனை மறுநாளும் யானை அழித்துப் போக்கியது. அது கண்ட சிலந்தி இறைவர் திருமுடிமேற் சருகு முதலியென விழாதபடி நான் வருந்தி இழைத்த நூற்பந்தரை இவ்வாறு அழைப்பதோ என வெகுண்டு யானையின் துதிக்கையினுள்ளே புகுந்து கடித்தது. அவ்வருத்தம் பொறாத யானை தன் துதிக்கையினை நிலத்தில் மோதி அறைந்து வீழ்ந்திருந்தது. அதன் துதிக்கையினுள்ளே புகுந்த கடித்த சிலந்தியும் உயிர் துறந்தது. ஆனைக்கா இறைவர் அருள் புரியும் நெறியால் அவ்வெள்ளை யானைக்கு வீடு பேரடைய அருளினார். அக்காலத்தில் சோழ மன்னாகிய சுபதேவன் என்பான் தன் பட்டத்தரசி கமலவதி என்பவளுடன் திருத்திலே சார்ந்து கூத்தப் பெருமானை வழிபட்டிருந்தன். நெடுங்காலமாக மக்கட்பேரில்லாத அவ்விருவரும் இறைவரை வழிபட்டு போற்றிய நிலையில் இறைவர் அவர்களுக்கு அருள் புரிந்தார். அதன் பயனாக கமலவதி கருவுற்றாள். திருவானைக்காவிற் பெருமானுக்கு பந்தரிழைத்த சிலந்தி மகவாய்ச் சார்ந்தது. கருமுதிர்ந்து மகவு பெறும் வேளை வந்தபோது இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிறக்குமானால் இக்குழந்தை மூன்றுலகமும் அரசாளும் எனச் சோதிடர்கள் கூறினர். அவ்வாறு ஒரு நாளிகை கழித்து பிறக்கும்படி என் காலை பிணித்து தலைகீழாக மேலே தூக்கி நிறுத்துங்கள் என்று சொல்ல அவ்வாறே செய்தனர். குறித்த வண்ணம் ஒரு நாளிகை கழித்து ஆண் குழந்தை பிறந்தது. கால நீடிப்பால் அக்குழந்தையின் கண்கள் சிவந்திருந்தன. ஈன்ற தாய் அக்குழந்தையைக் கண்டு என் கோச்செங்கணானனே என அருமை தோன்ற அழைத்து உடனே உயிர் நீங்கினாள். மன்னன் தன் குழந்தையை தன் உயிரெனக் காத்து வளர்த்து உரிய பருவத்தில் நாடாள் வேந்தனாக முடிசூட்டி தன் தவநெறியைச் சார்ந்து சிவலோகங் சார்ந்தான். கோச்செங்கோட் சோழர் சிவபெருமானது திருவருளினாலே முன்னைப் பிறப்பின் உணர்வோடு பிறந்து சைவத்திருநெறி தழைக்க தம் நாட்டில் சிவாலயங்கள் பலவற்றைக் கட்டும் திருப்பணியினை மேற்கொண்டார். திருவானைக்காவில் தாம் முன்னைப் பிறப்பில் சிலந்தியாக இருந்து இறைவர் திருவடிமேல் நூலார் பந்தரிழைத்து அருள் பெற்ற வரலாற்றினை அறிந்தவராதலால் அங்கு இறைவன் வீற்றிருக்கும் ஞானச்சார்புடைய வெண்ணாவல் மரத்தினுடனே கூத்தம்பெருமான் வீற்றிருந்தருளும் அதனை பெருந்திருக்கோயிலாக அமைத்தார். அமைச்சர்கள் ஏவிச் சோழ நாட்டின் உள்நாடுகள் தோறும் சிவபெருமான் அமர்ந்தருளும் அழகிய திருக்கோயில்கள் பலவற்றை அமைத்து அக்கோயில்களில் நிகழும் பூசனைக்கு வேண்டிய அமுதுபடி முதலான படித்தரங்களுக்கு பெரும்பொருள் வகுத்து செங்கோல் முறையே நாட்டினை ஆட்சி புரிந்தார். பின்னர் இறைவன் திருநடம் இயற்றும் தில்லைப்பதியை அடைந்து பொன்னம்பலத்தே ஆடல் புரியும் பெருமான் திருவடிகளை வணங்கி போற்றி அங்கு தில்லை வாழ்ந்தவர்களுக்கு திருமாளிகைகள் கட்டுவித்து பின்னும் பல திருப்பணிகள் செய்து கொண்டிருந்து தில்லையம்பலவாணர் திருவடிநிழலை அடைந்தார். தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.